ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜீவ். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்திருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா கண்ணு முன்னாடி ஒன்றுமே இல்லை ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெல், ஷோ யூ. ஸோ திஸ் இஸ் அ ப்ராடக்ட். இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் எனக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். இது வந்து வேறு எதுவும் இல்லை, இட்ஸ் அன் ஆக்சுவலி அன் ஆஸ் ஆஃப் கன். இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் சிங்கிள் ஆக்ஷன் ஃபுல் பிளாஸ்டிக் ஆஸ் ஆஃப் கன், ஓகேங்களா? அந்த இது எங்கேருந்து வாங்கினேன், இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணோம், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அண்ட் இது எவ்வளோ ப்ரைஸிங், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த கன் வந்து நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இதை வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அமேசான் இந்தியாவில்தான் வாங்கியிருந்தேன். என்னென்னா, அமேசான் இண்டியாவில் தான் நிறைய கன்ஸ் கிடைக்குது, இதுனா பெரிய ஸ்பெஷல் கன்னா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் காய்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்பெஷலான கன் தான். ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், யூஸ்வலாக நீங்கள் அமேசானில் வாங்குற கன்ஸில் வந்து இந்த மாதிரி அந்த ஆரஞ்ச் டிப் இருக்காது. பதில் இது வந்து ஆரஞ்ச் டிப் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது கொஞ்சம் ஸ்பெஷலான கன் தான். இட்ஸ் நாட் லைக் எ நார்மல் சீப் கன் விச் யூ கெட் ஃப்ரம் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கன், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, பட் ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவான கன் தான். ஸோ இதை நீங்கள் ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஏன் உங்களுக்கு காஸ்ட்லி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபைன். ஸோ ஆக்சுவலி அமேசானில் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாக்ஸோட வந்தது. அந்த பாக்ஸில் வந்து இந்த கன் மட்டும் வரலை, என்னென்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டடா, எஸ் இன்னொரு கன்னும் வந்தது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்ஸ் வந்தது. அட்ஸ் இட்ஸ் அ பேர் கன், இட்ஸ் அ பேர் ப்ராடக்ட். அதாவது ஒரே பாக்ஸில் ரெண்டு கன்ஸ் வந்தது. இந்த கலரில் தான் இந்த கன் வந்தது. நான் அதுக்கப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் தெரியும், இப்படி வராது, உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரஞ்ச் ஸ்டிப்போட ரெண்டு கன்ஸ் வரும். நான் பிளாக் கலர் பெயிண்ட் மட்டும் அடிச்சது இல்லாமல் இங்கே ஆரஞ்ச் ஸ்டிப் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் கன்ஸ் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஒரு இதோ இந்த டார்கெட் போர்டு வரும். இது பழைய போர்டு ஆயிடுச்சு, இது ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, இப்போ தான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த டார்கெட் போர்டு இது கூட வரும். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு பேக் ஆஃப் பிபிஎஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஃபயர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 mm பிளாஸ்டிக் பிபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிபிஸ் தான் ஃபயர் பண்ணும். அண்ட் இதோட பவர் அப்படின்னா கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் தான். இது வந்து ஸ்ப்ரிங் பவர்ட் கன். இதில் நீங்கள் கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, இதில் வந்து நீங்கள் பேட்டரிஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கன் எடுத்திங்களா, பிபிஸ் உள்ள போட்டிங்கன்னா, லோட் பண்ணிங்களா, ஃபயர் பண்ணலாம். அவ்வளோதான், அவ்வளோ ஈஸியான கன் தான். ஸோ வாங்க இப்போ இந்த கன்னோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அந்த கன்னோட டிசைன் அண்ட் மார்க்கிங்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கன்னு. ஓகே, நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு நம்மளோட கோல்ட் M1911 ஒரு மாடல் தான் இந்த கன்னு, ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு கட்டிங்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைக் அந்த ப்ரிகாஷனரி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன ஜூம் பண்ணுறாங்க தெரியும் பாருங்கள், மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேல் 6 mm பிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஏதோ அதில் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோகோன்னு கொடுத்துருக்காங்க, இன்னும் லோகோன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து மரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் SP02 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கன்னோட பேர் என்னன்னா மரீன்ஸ் SP02 அப்படின்றதான் இந்த கன்னோட பேர். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரீனோட லோகோ, இங்கேயும் பார்த்தீங்கன்னா மரீன்ஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கே உங்களுக்கு வந்து மரீன்ஸோட லோகோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கன்னோட மார்க்கிங்ஸ் எல்லாமே. அண்ட் கன்னோட டிசைன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் இது வந்து M19 டிசைன் தான், பட் பேர் வந்து மரீன் SP02 அப்படின்றது தான். சாரி கைஸ், வெளியே வந்து வெடி வெடிக்கிறாங்க. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ இந்த கனில் என்னென்ன இருக்குது, ஏன் இந்த கன் வந்து இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸ்ப்ரிங் பிஸ்டல் தானடா, இல்லைனா பேர் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது கொஞ்சம் ஸ்பெஷலான கன் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் இந்த கன் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்களா இதுதான் இது ஒர்க் பண்ணுது. இது என்னன்னா இட்ஸ் அ சேஃப்டி, இட்ஸ் அ ஹேமர், அண்ட் இட் ஹேஸ் அ ஸ்ட்ரிப் டவுன் பட்டன், ஓகேங்களா? இது எல்லாமே இந்த கனில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு நார்மல் ஆஸ் ஆஃப் பிஸ்டல் நீங்கள் ஒரு 300 ரூபா 500 ரூபா வாங்குறீங்களா அந்த கன்ஸில் இருக்காது, பட் இந்த கன்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஆன் சேஃப்டி ஆஃப். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேமர் கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் ஹேமர். ஸோ நீங்கள் ட்ரிகர் புல் பண்ணிங்கன்னா ஹேமர் போகும். ஸோ இது கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்ட்ரிப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் டவுன் பட்டன் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லைடை ரிமூவ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதான் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மல் நம்ம சீப்பான அந்த ஆஸ் ஆஃப் கன் இருக்கும்ல, அதே மாதிரி தான் ஒர்க்கிங், ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இதை நீங்கள் புல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபயர் பண்ண வேண்டியதான், பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது தான். பட் இதில் இந்த ஸ்ட்ரிப் டவுன் பட்டன், ஹேமர் அண்ட் இந்த சேஃப்டி இதெல்லாம் கொடுத்துக்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்பெஷலான கன். அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேக்சின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேக்சின். அண்ட் மேக்சின் நீங்கள் இப்படி லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லும் நீங்கள் இப்படி ஃபுல்லும் நீங்கள் வந்து புல் பண்ணிடணும். புல் பண்ணிவிட்டு பாட்டம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அண்ட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் லிவரை புல் பண்ணிவிட்டு, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லிவரை புல் பண்ணிவிட்டு இந்த இடத்த பிபிஸ் நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தி ஸ்ப்ரிங் வில் கோ பேக்.
பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே நீங்கள் கன் உள்ளே நீங்கள் இந்த இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்சினு இட் இஸ் ரெடி டு ஃபயர். உங்களுக்கு பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஐல் ஷோ யூ டு ஹவ் திஸ் கன் ஒர்க்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிபிஸ். ஸோ பிபிஸ் வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா, ஒரு நாலு பிபிஸ் போடுறேன் உங்களுக்காக. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் புல் பண்ணி வச்சுக்கணும் கம்ப்ளீட்டாகவே. எண்ட் வரைக்கும் நீங்கள் புல் பண்ணி வெட்டி வச்சுக்கணும், லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த லிவர் எப்படி புல் பண்ணிக்கணும், இப்படி லிவர் அழுத்திக்கிட்டு ஒரு ஒரு பிபிஸாக நீங்கள் உள்ளே போடணும். ஒன்று ஷெட் ரெண்டு மூணு எல்லாம் எடுத்து ஒரு பிபி போயிடுச்சு. பண்ணிவிட்டு லிவரை நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்த கை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் ரிலீஸ் பண்ணும்போது பிபி பிறந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி கை வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பிபி ஸ்பீடி உட்காந்துடும். உட்காந்ததுக்கப்புறம் சிம்பிள் வச்சு ஒரு புஷ். பட்னா ஒரு லாக் ஆகிடும். சேஃப்டி ஆனில் இருந்ததுன்னா சேஃப்டி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் புல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெடி டு ஃபயர். நான் உங்களுக்கு ஃபுல் உங்களுக்கு நான் இப்போ ஃபயர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா போர்டு. இங்கே பாருங்க காய்ஸ், பார்த்தீங்களா இட் இஸ் தட் பவர்ஃபுல். அண்ட் பார்த்தீங்கன்னா பிபி வந்து இங்கே உட்காந்துரும். இந்த போர்டு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பிபி போய் இதில் உட்காந்துரும் அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்கி ஃபால் டவுன். இது ஆக்சுவலாக ஸ்டிக்கி மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ ஒரு ஸ்டிக்கி மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. நீங்கள் இதை புல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கி மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. நான் ஃபுல்லாக புல் பண்ணுற பாருங்க. பட்டினா ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டிக்கி மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் என்னென்னா நீங்கள் இந்த புல்லட் ஃபயர் பண்ணும்போது அந்த பால் பேரில் உட்காந்துரும் பார்த்தீங்களா, அதில் போய் நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ தட் யூ நோ வேர் தி புல்லட்ஸ் ஆர் ஃப்ளைங். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து எப்படி ஸ்ட்ரிப் டவுன் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து ஃபால் பண்ணக்கூடிய இடம். இதை தூக்கி நம்ம தனியாக வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படி ஸ்ட்ரிப் டவுன் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இதான் ஸ்ட்ரிப் டவுன் லிவர். ஸோ இதை நீங்கள் இப்படி புஷ் பண்ணிட்டீங்கன்னா இது வெளியே வந்துடும். வெளியே வந்துடுச்சுன்னா அதுதான் நீங்கள் இது புல் பண்ணிக்க வேண்டியதான். சிம்பிள். இது பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து மேக்சினை வெளியே எடுத்துடுங்க. வெளியே எடுத்துகிட்டு பண்ணால் பெட்டர். பட் இதில் ஒன்றும் பெருசான எஃபெக்டில் இருக்காது. ஸோ இப்போ புல் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் உள்ளே இருக்கிற இன்டர்னல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதாவது நீங்கள் க்ரீசிங் பண்ணணும், ஆயிலிங் பண்ணணும்னா நீங்கள் இந்த கன் உள்ளே பண்ணிக்கலாம். இதை உடஞ்சி போச்சுனா கூட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களை இதில் இருக்குது. திருப்பி நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த லிவரை இன் ப்ளேஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆகிடும் அண்ட் இட்ஸ் ரெடி டு ஃபயர். ஸோ இதான் கைஸ் பார்த்தினா கன் ஃபயர் பண்ணி முடிச்சுட்டு சேஃப்டி ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் எதுவுமே ஒர்க் பண்ணாது. அதாவது இதான் சேஃப்டி ஆஃப். சேஃப்டி ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் ஒர்க் பண்ணாது, ஹேமர் ஒர்க் பண்ணாது, உங்களால் புல் பண்ணவும் முடியாது. இதே நீங்கள் சேஃப்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ட்ரிகர் ஒர்க் பண்ணும், ஹேமர் ஒர்க் பண்ணும் அண்ட் இதை புல் பண்ணி நீங்கள் ஃபயரும் பண்ணலாம். அவ்வளோதான், இல்லை இஸ் ஆப்ரேஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டி வந்து ஆஃப் ஆனில் இருக்கும்போது நீங்கள் ஹேமர் புல் பண்ண முடியாது. சேஃப்டி ஆஃப் பண்ணிட்டு ஹேமர் புல் பண்ணிவிட்டு சேஃப்டி ஆன் பண்ணிங்கனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேமர் இருக்கிற பொசிஷன்லாம் இருக்கும். இட் வில் நாட் கம் பேக் டு இஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்னோட ஃபீச்சர். ரெண்டுமே சேம் தான், கலர் மட்டும் தான் நான் அடிச்சிருக்கேன், மற்றபடி ரெண்டுமே சேம் தான். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட ஃபீச்சர் அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இதோட மேக்சின். ஓகே, ஸோ இப்போ இதோட ப்ரோஸ் அண்ட் காஸ் நான் சொல்லிடுறேன் கைஸ். ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே ப்ரோஸ் தான். இதோட வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, ஐ மீன் இதோட குவாலிட்டி வைஸ் கைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டி. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பர். நிறைய பேர் சொல்லுவீங்க ஸ்ப்ரிங் பிஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த சூப்பர் குவாலிட்டிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. உண்மைதான், நல்லா சொல்ல 300 ரூபா 500 ரூபா ஈவன் 1000 ரூபா உள்ள கன் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதோட குவாலிட்டி நல்லா இருக்காது. 1000 ரூபா உள்ள கன் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அதோட காஸ்ட்லி தான். ஸோ அந்த மாதிரி கன்ஸ் வாங்கினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது, நல்லா தான் இருக்காது, நான் ஒத்துக்கிறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தா சீக்கிரத்துக்கு வந்து இந்த கன் உடையாது. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த கன் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளாஸ்டிக் கைஸ், அதாவது சிங்கிள் மோல்டு. இது நம்ம நார்மலான கன்ஸ், நம்ம சீப் பிளாஸ்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீப் கன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே கட் கொடுத்துருப்பாங்க. காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு, இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அப்போ தெரியும். இது இந்த இடத்துல அந்த கட் கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் புல் பண்ணி விளையாடும் போது அந்த ஸ்ப்ரிங்கோட பவரில் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு உடஞ்சிரும். ஸ்க்ரூஸும் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி வெளியே வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கன் ஸ்பாயில் ஆகிடும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பிளாஸ்டிக் தாங்க யூஸ் கொடுத்துருக்காங்க. நோ மோல்டிங், நோ ஆடிங், நோ ஸ்க்ரூஸ், நத்திங். ஸ்க்ரூஸ் எங்கேயுமே இல்லை பார்த்தீங்களா, எங்கேயுமே ஸ்க்ரூஸ் இருக்கா பாருங்களேன், எங்கேயுமே ஸ்க்ரூஸ் இருக்காது. இங்கே மட்டும் தான் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்க்ரூ இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த இதெல்லாம் விட்டுருங்க. கிரிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ இருக்கும், அது வேறு ஸ்க்ரூ.
பட் வேறு எங்கேயுமே பார்த்தீங்கனா நீங்கள் ஸ்க்ரூ பார்க்க முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து நிஜமாகவே சூப்பரான ஒரு ஃபினாமினல் குவாலிட்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த கன்னில் பிடிச்சது குவாலிட்டி. ஓகேலா, இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ப்ரோ. அண்ட் இன்னொரு ப்ரோ பார்த்தீங்கன்னா மற்ற இந்த கன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அந்த சேஃப்டி ஹேமர் ஒர்க்கிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நிஜமாகவே வந்து நிஜமாகவே ஒரு சூப்பரான கன், உங்களுக்கு நார்மல் கன்ஸில் அது கிடைக்காது. நவ் கமிங் டு இஸ் கான்ஸ். நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்சின் தான் கைஸ் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு குவாலிட்டி மேக்சின். இது பிளாஸ்டிக், ரொம்ப ரொம்ப கேவலமான பிளாஸ்டிக். கீழே ஒரு வாட்டி நீங்கள் போட்டிங்கன்னா தெரிஞ்சு உடஞ்சணும் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு லைட் வெயிட் அண்ட் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு குவாலிட்டி இருக்குது. ஆப்வியஸாக இப்போ வர நிறைய ஏர் கன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு பிளாஸ்டிக் உள்ள மேக்சின் தான் கொடுக்குறாங்க, ஏன் அப்படின்னு தெரியல. பட் இதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கேவலமானது. தோ இட் ஹேஸ் அ ஃபீச்சர், லாக்கிங் ஃபீச்சர் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இப்படி கன் நீங்கள் லோட் பண்ணி வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் புல் பண்ணும்போது நீங்கள் இந்த பட்டன் அழுத போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களை மேக்சின் வெளியே விழுந்துரும். ஸோ அப்படி நீங்கள் ஆக்சிடென்டலாக நீங்கள் அழுத்தி வெளியே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா கன் வந்து வேஸ்ட் ஆஃப் யுவர் மணி தான். ஸோ அதனால் அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் ஆப்வியஸாக அது பிளாஸ்டிக். ஸோ தோ இட்ஸ் அ குட் குவாலிட்டி பிளாஸ்டிக், ஹார்ட் குவாலிட்டி ஹார்ட் பிளாஸ்டிக் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எப்போ உடையும் நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிக்காத விஷயம். பட் பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சூப்பர் குவாலிட்டி பிளாஸ்டிக் நீங்கள் நம்பி நீங்கள் வாங்கலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரிங் பிஸ்டல், சிங்கிள் ஆக்ஷன் ஸ்ப்ரிங் பிஸ்டல். நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் பண்ணி தான் நீங்கள் ஃபயர் பண்ண வேண்டியிருக்கும். எவ்ரி டைம் நீங்கள் லோட் பண்ணணும் அண்ட் யூ ஹேவ் டு ஃபயர். இட்ஸ் நாட் தட் இட்ஸ் செமி ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது, சிங்கிள் ஆக்ஷன் கன் தான். பட் அப்படி அதான் கேஸ் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். நிறைய பேர் சொல்லுவீங்க கேஸ் கன்ஸ் எலக்ட்ரிக் கன்ஸ்லாம் பெட்டர்னு சொல்லிட்டு, அது ஓகே பெட்டர் தான் இல்லை சொல்ல. பட் இதுதான் கேஸ் உங்கள் எக்கனாமிக்கல் ஹோல் கன்னோட ப்ரைஸும் கம்மி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூ நோட் நீட் எனி கேஸ், யூ நோட் நீட் எனி எலக்ட்ரிசிட்டி லைக் எனி லைக் பேட்டரிஸ் டு ஒர்க் ஆன் திஸ் கன். அப்படியே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. எடுத்தீங்களா புல்லட்ஸ், எவ்வளோ லோட் பண்ணிங்களா, புல் பண்ணிங்களா, ஃபயர் பண்ணிங்களா, போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இட்ஸ் தட் ஈஸி. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் குவாலிட்டி. இதோட ஃபயரிங் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபயரிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட வந்து டார்கெட் ரேஞ்ச் ஃபயரிங் நான் கொஞ்சம் நாளில் போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் நான். ஸோ பிளாஸ்டிக்கு ஸ்ப்ரிங் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒர்த் வைல் ஒரு கன் தான். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட ரிவ்யூ அபவுட் மரீன் SP02 ஸ்ப்ரிங் சிங்கிள் ஆக்ஷன் ஸ்ப்ரிங் பிஸ்டல். ஓகேங்களா, ஸோ இந்த கன் இப்போ அவைலபிளாக எனக்கு தெரியல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நான் எங்கே இந்த வாங்கினேன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவைலபிளாக இல்லை, பட் எப்போயாவது வரலாம் சொல்ல முடியாது, ஐ டோன்ட் நோ. இல்லை வேறு எங்கேயாவது வெப்சைட்டில் உங்களுக்கு கிடச்சிதுனா நீங்கள் தாராளமாக இது வாங்கலாம். ஓகேங்களா, மேபி இந்த கன்னை நான் கொஞ்சம் நாள் கழிச்சு செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் பிங் மீ, ஸோ தட் நான் செல் பண்ணும்போது உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறேன், தென் யூ கன் பை இட். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இந்த கன் நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு கன் செல் பண்ணணும், ரெண்டு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ உனக்கு நான் செல் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ எஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ரிவ்யூ கைஸ். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஷேர் பண்ணுறதுலாம் வேறு விஷயம். பட் திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் கைஸ். நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் வித் அனதர் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். அன்டில் திஸ் ராஜீவ் சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பை கைஸ்.